ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்குள்ள போய் பாருங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரா ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடுறேன்னோ அப்போலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீட்டில் குழந்தைங்க இருந்தாலேவும் வீடு வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும். அது எந்த வீட்டில் இருந்தாலும் சரி தான், நம்ம வந்து கிளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை அப்படின்னா என்னை மாதிரி போட்டு வச்சுட்டு மொத்தமாக எடுத்து எல்லாம் உழப்பி முடித்து செஞ்சு அவங்க விளாண்டு முடித்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன். எப்போ பார்த்தாலும் எடுத்து எடுத்து வச்சு செஞ்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டேன். குழந்தைங்க ஒரேடியாக விளாண்டு முடித்து களைச்சி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அது மாதிரி தான் நான் ஒரு நாள் க்ளீன் பண்ணுறப்ப இந்த வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட விளையாடுற திங்ஸ் வீட்டிலன்னா ஒரு ரூம் இல்லை, வீடு ஃபுல்லு வெளியில் எல்லா இடத்துலையும் பரப்பி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தேடி தேடி ஒன்று ஒன்றா பொறைக்க எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி ஒரு பக்கெட் இதில் போட்டு வச்சுருப்பேன். பட் இது வந்து பிஞ்சிடுச்சு. எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த இடத்துல என்ன பிஞ்சதுலே திரும்பி எடுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஆக்சுவலாக இது வந்து நல்லா இருந்த கூடை தான், பிச்சிட்டாங்க குழந்தைங்க வந்து. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் இத்து போயிடுச்சு. பிச்சது வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, எதிர்மறை எண்ணங்களை தான், எதிர்மறை அதாவது பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து வராது. ஸோ எல்லாருமே எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கூடன்னு இல்லை, எந்த ஒரு திங்ஸுமே பிஞ்சது வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. துணி கூட கிழிஞ்சது போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் போய் நெகட்டிவ் வைப்ஸ் வர ஆரம்பிச்சிரும். ஸோ இது வந்து நான் கொஞ்ச நாளைக்கு தான், இது வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து இந்த இதை மாற்றிடுவேன். இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம உடனே வாங்க முடியாது இல்லையா, நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு நம்ம ஒரு பிளானில் போயிட்டுருக்கோம். இது ஒரு இது வந்துச்சுன்னா அதுக்காக இது பண்ண முடியாது. அதே மாதிரி இதில் நம்ம அமௌண்ட் வந்து எப்போவுமேவும் தேவை, எது நம்மளுக்கு ரொம்ப தேவையோ அதில் மட்டும் செலவு பண்ணிவிட்டு தேவையில்லாதெல்லாம் பின்னாடி தள்ளி வச்சுக்கலாம். இதுதான் என்னோட இது, என்னோடய வழி அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் பிறக்கி எடுத்து ஃபுல்லு அந்த கூடையில் போட்டுட்டு போர்வை எல்லாத்தையும் மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வச்சுட்டு இருந்தேன். கூடவே என் பொண்ணு நானும் ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரூம் எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு இருந்தா வீட்டை. சரி ஓகே, நீ ஹெல்ப் பண்ண அம்மாவுக்கு நீ கூட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு சைடு அந்த சைடு வேலையை பார்த்துட்டு இருந்தா, நான் இந்த சைடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெட் எல்லாமேவும் தட்டிட்டேன். ஏன்னா பெட்டில் ஃபுல்லுமே என்னென்னமோ சிந்தி சிந்தி செதறி ஃபுல்லு வச்சுருந்தாங்க. ஸோ பேப்பர் அது இது பயங்கர அப்படியே அலங்கோலப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்லேருந்து எல்லாம் உதறி எடுத்தேன். தூசு எல்லாத்தையும் தட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் பெட் ஸ்ப்ரெட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணேன். நம்ம தூசு எல்லாம் தட்டலன்னா நம்ம தூங்குறப்போ குத்தும் செய்யும், ஏதோ சம்திங் ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் இது பண்ணிடுவேன். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும், யார் வீட்டிலலாம் குழந்தைங்க இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு குழந்தை இருந்தாலும் சரி தான், ஒம்பது குழந்தை இருந்தாலும் சரி தான், எத்தனை குழந்தை இருந்தாலும் குழந்தைங்க தான் விளாண்டுட்டு இது மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நான் இதே மாதிரி க்ளீன் பண்ணுறது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் ரெண்டு தடவை கூட பண்ணுவேன், மூணு தடவை கூட பண்ணுவேன் இதே மாதிரி ஹோல் ப்ராசஸும். ஒரு நாள் போடங்காடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு டோட்டலாக மொத்தமாக ஒரே ஒரு தடவை பண்ணிடுவேன். ஏன்னா அவ்வளோ எனக்கு வந்து வீட்டில் இங்கே க்ளீன் பண்ணி முடிச்சிருவேன், அடுத்து வேறு ஹாலில் குப்பையாக்கி வச்சுருவாங்க. இது மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருப்பாங்க. நானும் ஒரு தடவையாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். சரி ஓகே, குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃபுல்லு டோட்டலாக கூட்டி எடுத்து எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். இது தான் என்னோடய பெட்ரூமில் நான் குழந்தைங்க விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் நீட் பண்ண ப்ராசஸ். இதே மாதிரி நீங்களும் அப்பப்போ, இப்போ ரொம்ப பேருக்கு வந்து அப்பப்போ பண்ணிடுவாங்க, பட் என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும் மேக்ஸிமம். என்றைக்காவது ரெண்டு தடவை பண்ணுவேன், க்ளீன் பண்ணுவேன் இது மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பஜ்ஜி போடலான்னு சொல்லிட்டு ஓமவல்லி வேலை, அதாவது கற்பூர வல்லி இலை அப்படிங்கிட்டு வந்து பஜ்ஜி போட்டோம். இந்த பஜ்ஜி எதுக்கு இப்போ நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மழைக்காலம் இல்லையா, குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் அடிக்கடி. ஸோ இந்த ஓமவல்லி சாறு எடுத்து கொடுத்தா கொஞ்சம் அவங்களுக்கு ஒமட்டல் சம்திங் சம்திங், ஸோ வந்து குடிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி பஜ்ஜி போட்டி கொடுத்துட்டு ஒரு சட்னி வச்சோ ஒரு சாஸ் வச்சு கொடுத்துட்டோன்னா அழகாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க குழந்தைங்க. ஸோ ரொம்ப கை குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அப்படிலாம் கொடுக்க முடியாது, சாறு எடுத்து தான் ஊற்றி ஆகணும் சங்கு வச்சு.
பட் என் குழந்தைங்க வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்க அப்படின்றதுனால நான் வந்து பஜ்ஜி போட்டு கொடுத்துட்டேன். ஈவினிங் டைமில் இது மாதிரி எல்லாருக்குமே நல்லா பஜ்ஜி போட்டு சாஸ் வச்சு ரெண்டு பேருக்குமேவும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு ஹாயாக இருந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து என் ஒர்க்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நைட்டு சமைக்கிறதுக்கு போயிட்டேன். இதுதான் அன்னைக்கு நடந்தது. இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு இது எப்போ எடுத்தேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன் நான். இன்றைக்கி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஓம வழியெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வடை சுட்டு கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த கிளீனிங் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி ஒரு டிப்ஸை திரும்பி நான் சொல்லிக்கிறேன். எது வீட்டில் வந்து கடிகாரமாக இருந்தாலும் சரி தான், உடஞ்ச பொருள், கிழிஞ்ச துணி, எது வீட்டில் வச்சுருந்தாலுமே கண்டிப்பாக அது நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் வைப்ஸ் தான் வந்து க்ரியேட் பண்ணும், பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை எல்லாத்தையுமேவும் க்ளீன் பண்ணிவிட்டு மேக் ஓவர் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப செலவு பண்ணாதீங்க. எது அத்தியாவசியமோ ரொம்ப தேவையோ அந்த இதுக்கு மட்டும் அமௌண்ட்டு செலவு பண்ணுங்கள். தேவையில்லாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன், வீட்டை நீட் பண்ணுறேன், அது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை செலவு பண்ணிவிட்டு கடைசியில் அமௌண்ட் இல்லாமல் இருக்காதிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறீங்க, அதுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தீபாவளி எல்லாருக்குமே நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர் டூப்பர் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வித்யா.